இச்சுப்பூர் சினிமாவில் இந்த விடியில் என்ன பார்க்கப்பட முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே, அதாவது ஃப்ரைடே அப்படிங்கிறனால வந்து இந்த வார கேப்டனாக இருக்க முத்துக்குமரன் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஹவுஸ்மேட்ஸை வந்து உட்கார வச்சு ஏதாவது ஒரு விஷயங்கள், இவர் நல்லா பண்ணார், அவர் நல்லா பண்ணார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அவர் புதுசாக வந்து பண்ணியிருந்தார். இப்போ ஹவுஸ்மேட்ஸ் கிட்டே வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்டுட்டு கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்ததை பார்க்க முடிச்சது. ஹவுஸ்மேட்ஸ் எல்லார்ட்டையுமே வந்து நான் உங்கள் எல்லார்கிட்டையும் இருந்து என்னோடய கேப்டன்சி பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம், நான் இல்லைனா நான் மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயம், மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்த நீங்கள் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹவுஸ்மேட்ஸை உட்கார வச்சு எல்லார்ட்டையும் வந்து கேட்குறாங்க. ஸோ எல்லாருமே பயங்கர சீரியஸாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சரி, இதெல்லாம் வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து அவர் ஏற்றுப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே எல்லாரையுமே மற்றவங்கள வந்து மொக்க கொடுக்குற விதமாக வந்து முத்துக்குமரன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லா விஷயங்களும் சொன்னீங்கள்ல, அதெல்லாம் தான் நான். ஸோ அதை வந்து நான் திருத்திக்க மாட்டேன், அதை நான் கரெக்ட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ நான் எப்படி ஒரு கேப்டன்ஷிப்பாக இருக்கணும், எப்படி நடத்தணும் அப்படின்னு இருந்தனோ அந்த மாதிரி நான் கரெக்டாக வந்து நான் நடத்திருக்கேன், நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்த மாதிரி வந்து ரொம்ப லென்த்தாக வந்து போயிட்டு இருந்தது. அப்போ விஷால் வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு எழுந்தார், உடனே வந்து ஏய் ஒரு நிமிஷம் உட்கார் அப்படின்னு சொன்னோடனே வந்து பயங்கரமாக வந்து கடுப்பானதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி திரும்பவும் வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டோம் போது திரும்பவுமா மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து செம்ம கடுப்பானதை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா முத்துக்குமரன் வந்து அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி எல்லாரையுமே வைக்கிறதுல வந்து அவருக்கு வந்து சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது மட்டும் நல்லா வெளிப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, முத்துக்குமரன் எல்லாரோட இந்த ஒரு ஃபீட்பேக்கும் கேட்டுட்டு அவங்க லாஸ்ட்டாக என்ன சொன்னார் அப்படின்னா, நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிச்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பை.